ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரோன் 1. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். சித்திரை 1 அதுவுமா, நாங்கள் வந்திருக்க இடம் நெட்டா, அதாவது தமிழ்நாடு பார்டருக்கு வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, லைக் ஊட்டி மாதிரி இருக்கும், மினி ஊட்டி. சொல்லப்போனால் ஊட்டியை விடையும் சூப்பராக இருக்கும், அந்த அளவுக்கு பனி பெஞ்சிக்கிட்டே இருக்காது, ஆனால் நல்லா குளுமையாகவும் அட் த சேம் டைம் சுற்றி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் புலியெல்லாம் கிடையாது, புலி புலி நாங்கள் தான் புலி. சில கரடிகள் தான் வருது பின்னாடி, இல்லை இது சும்மா ஒரு ஹாப்பியாக இன்றைக்கி வந்து வெளியே சுத்தம் வந்தது, ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுக்கலாம்னு பார்த்துருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இடத்த காட்டுறேன், யாராவது வந்தீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அந்த நெட்டை அந்த பகுதிக்கு வாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. எவ்வளோ இருக்கும் நாகர்கோவில்? நாகர்கோவிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் கன்னியாகுமரி வருவீங்க, கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறது, இவ்வளோ தான் கன்னியாகுமரி அப்படின்னா. கன்னியாகுமரிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் மட்டும் கிடையாது, மலையும். அங்கே வந்து என்ன சொல்கிறது, நெய்தல் நிலம் இருக்குது, பாலை நிலத்தை தவிர நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம் 4 நிலங்களும் சேர்ந்தது தான் நாஞ்சில் நாடு, அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். இங்கே வந்து கடற்கரை இருக்குதா, வயல்வெளி இருக்குதா, மலைப்பகுதி இருக்குதா, காடு பகுதி இருக்குதா, எல்லாமே அதிகமாகவே இருக்கும், அளவுக்கு அதிகமாகவே இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் கடற்கரையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க, அதுக்கு இந்த பக்கம் வந்து அழகான மலைப்பகுதி, அப்புறம் வந்து நீர்வீழ்ச்சி, அப்படி இப்படி நிறைய இருக்குது. அதான் சொல்கிறோம்ல, ஊட்டி மாதிரிப்பட்ட சூப்பரான பிளேஸு இந்த நெட்டாங்கிற பகுதி. இதுக்கு பக்கத்துலேயே திருப்பரப்பு இருக்குது, குலசேகரம் அந்த ஏரியா இதோட சூப்பராக இருக்கும். அதுலேருந்து நம்ம அந்த பக்கம் போனோம்னா காளிகேசம்னு ஒரு ஏரியா இருக்குது, அப்புறம் வந்து பேச்சிப்பாறை டேம் இருக்குது, அப்புறம் அது என்னது, மாம்பழத்துறையாருன்னு ஒரு பெரிய டேம் இருக்குது. இப்படி என்ன சொல்கிற, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எழில் கொஞ்சம் இடங்கள் இருக்குல்ல, அது வந்து நிறைய இருக்குது கன்னியாகுமரியில். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னப்பா இது ஊட்டியோடையும் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. அதனால தான் இந்த ஏரியா வந்து நானே கன்னியாகுமரியில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். ஓகேவா, அது பின்னாடியாக சிரிக்குது, எப்படி சிரிச்சலா, இதான் கரடி குரூப்பில். இது வந்து ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பேக்கில் காட்டுங்க மாஸ்டர், பின்னாடி வியூ பாருங்க. ஆ பாருங்க, சத்தியமாக நாங்கள் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தான், ஊட்டி கிடையாது, தெரியுதா? இது இந்த ஏரியா இல்லை, இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, இதில் வந்து ரொம்ப தூரத்துக்கு இப்படியே தான் இருக்கும். அந்த வரக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி மலைப்பகுதியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அது போகுங்க, அனந்தியா ரெசார்ட்னு ஒன்று இருக்குது, ஆனால் அனந்தியா ரெசார்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கணும், ஏன்னா நாங்களே அதை எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி போகிறோம் மாஸ்டர், போயிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு வரோம். ஒரு நாளைக்கு 12,000 ரூபா வந்து ஸ்டே கேட்குறாங்க. ஆனால் இந்த மால்தீவ்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி சூப்பரான ஒரு ரெசார்ட், நல்ல ரெசார்ட் லேக்கு தான். ஆனால் அது ஒருத்து 12,000 ரூபாய்க்கு ஒருத்து, நம்மள்ட்ட 12,000 ரூபா இல்லை, நாங்கள் 12,000 ரூபாய்க்கு ஒருத்து இல்லை விருப்பம் இருந்தவங்க போய்க்கோங்க, எங்களுக்கு முடியாது, நாங்கள் இப்போ 12,000 ரூபா கொடுத்து போகிறதுல இல்லை, அதனால வேண்டாம். மற்றபடி நான் சொல்கிறது இதுதான், கன்னியாகுமரி வந்தால் கன்னியாகுமரி பாறை மட்டும் போயிட்டு போயிடாதீங்க, சரியான பிளேசஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத இடங்கள் கன்னியாகுமரியில் உள்ள இடங்கள். இந்த நெட்டா அது மாதிரி தான். ஆ, இப்போ ஒரு ஐடியா வருது பாரு, எனக்கு பேசாமல் நானே என்ன பண்ணுறேன், எங்கள் ஏரியாவில் என்னென்ன ஏரியா இருக்குதோ எல்லா ஏரியாவும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுமா, இங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் போய் ஊட்டி பார்த்துட்டு, அங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் போய் கொடைக்கானல் பார்த்துட்டு, அங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் போய் தஞ்சாவூரில் அங்கே உள்ள வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு, அங்கேருந்து லாங் ட்ராவல் போய் ஒரு ராமேஸ்வரம் பார்த்துட்டு, கடற்கரை பார்த்துட்டு, அங்கேருந்து லாங் ட்ராவல் போய் வேறு என்ன சொல்லலாம், இதை ஒரு காட்டு பகுதி சொல்லு, நதி இல்லை மாத்தூர் தொட்டி பாலம், காட்டுப்பகுதிக்கு போயிட்டு அதையும் பார்த்துட்டு வர்றதுக்கு பதிலா கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இந்த பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் சேம் ஃபீல், அதை விடையும் சூப்பர் ஃபீல்ல பார்த்துட்டு போயிடலாம்.
நான் வந்து அதுக்கு வந்து கேரண்டி தருவேன். ஓகேவா? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன பெரிய அளவுக்கு எங்கே என்ன சொல்கிறது, டூரிசம் வந்து இல்லாததுனால பெரிய அளவு கடைகள் இருக்காது. அப்போ கடைகள் இல்லாட்டாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ஏரியாவில் வந்து அமைதியாகவும் இன்னும் அருமையாக இருக்கும், இன்னும் அருமையாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி காட்டுறது உங்களுக்கு வந்து நெட்டா, நெட்டாங்கிற பகுதி நாகர்கோவிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். சூப்பராக இருக்குது. நானே இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வா 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 சொல்லியாச்சு. ஓகேவா? இன்னும் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே இடங்களை காட்டுறேன். ஓகேங்களா? ட்ரோன் ஷாட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட். ஆ, பண்ணுவோம். இது அவ்வளோ ரப்பர் தோட்டம், இதுக்கடையில் நடந்து வரும். அதுக்கு பக்கத்தில் ஒரு இந்த மலை குன்று மாதிரி இருக்குது. ஊட்டியில் வந்து டிஎஸ்டேட் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே வந்து அண்ணாச்சி, அண்ணாச்சி பழம் வந்து இந்த அதுக்கான அது வந்து விளைவிச்சிருக்காங்க. நிறைய சூப்பராக இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. காட்டுறேன். ஓகேவா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி இது வந்து பெரிய அளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் என்ன ஆகும், இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு பியூர் நேச்சுரல் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கும். எங்கே பாருங்க, ஒருத்தன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. சரியான நேச்சுரல் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆகா, ஒரு நேச்சுரை வந்து நல்லா அனுபவித்தோம், படத்தில் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் அனுபவித்தோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இங்கே கிடைக்கும். ஒரே வைபா தான் இருக்கு. அது எனக்கு வந்து ஹலோ ஹலோ செல்ல பைசா இல்லை, செல்லுல பைசா இல்லை. பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கடைகள் இருக்குது, இதை சாப்பாடு சாப்பிட்றதுக்கெலாம் கடைகள் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து என்ன அப்படின்னா, சன்செட் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, அங்கே போட்டிங் போகலாம், இங்கே போட்டிங் போகலாம், அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான எந்த விஷயமுமே கிடையாது. அட் த சேம் டைம் இந்த நேச்சுரலில் இருக்கக்கூடிய பெரிய அளவு பாதிப்புகளும் கிடையாது. அந்த புலி வந்துடும், கரடி வந்துடும், அந்த மாதிரிலாம் பாதிப்புகள்லாம் கிடையாது. அப்படியே ஃப்ரீயாக நேச்சுரை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகலாம் இந்த இடம். அதே மற்ற இடத்தெல்லாம் நான் வந்து அங்கே போய் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்த பொறுத்தவரை அப்படியே ஃப்ரீயாக நேச்சுரை வந்து ஃபீல் பண்ணலாம். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்கே சின்னதாக 2-3 கூரை கடைகள் இருக்குது, அங்கே போய் சாப்பாடு, சாதாரண சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே சுற்றிட்டு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே அங்கே நாங்களே உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகலாம். ஆஹா, அப்படியே ஃப்ரீயாக. ஓகேவா? நல்லாயிருக்கு. விருப்பப்பட்டவங்க வந்தீங்கன்னா இங்கே வரலாம். நெட்டா, ஓகேவா? அந்த இடத்துக்கு பேர் நெட்டா. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. நாங்கள் இனி கொஞ்ச நேரம் போடுவோமா, இந்த அண்ணன் சொல்கிறோம்ல ஸ்விம்மிங் போடுவோமா, ஸ்விம்மிங்கை போட்டு ஜாலி அடிப்போம். ஓகே.